ஹலோ எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஃபேவரட் யூபர் ரோஷன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி நான் போய் ஓட்டு போட்டு வந்தேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டைம் வந்து என் வாழ்க்கையில் நான் ஓட்டு போட்டிருக்கேன். ஸோ வந்து என்னோடய ஓட்டு போட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நேற்று பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் புக்லெட்டில் வந்து என்னோடய பேர் இல்லை. அதனால் எனக்கு என்ன வந்து என்னோடய கன்ஃபார்மாக எனக்கு அந்த ஓட்டு இருக்கான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த புக்லெட்டில் போயிட்டு இல்லாதனால நான் போயிட்டு 1950, அதாவது 1950 அப்படின்ற நம்பர், 1950 நம்பருக்கு வந்து ஃபோன் அடித்தோன்னா அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து அவங்க வந்து நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நமக்கு வந்து நமக்கு எந்த பூத் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. சொன்னாங்கன்னா ஓட்டர் ஐடியில் இருக்க நம்பரை வந்து சொன்னால் போதும். அதை மாதிரி என்ன பண்ணால், நேற்று போயிட்டு என்ன நம்பரை வாங்கி அப்புறம் என் ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகே வந்து நம்ம ஓட்டு போட போகலாம்னு சொல்லி ஓட்டு போட்டு நான் வந்து ஓட்டு போட்டுட்டு வந்துட்டேன். இதை பற்றின வீடியோ தான் இது. வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு சின்ன விலாக் மாதிரி, ஏதோ ஒரு சிம்பிளாக என்னால் முடிஞ்ச மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள். ஹலோ எவ்ரிபடி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் ரோஷன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறேன்னா, ஆக்சுவலாக வந்து நாளைக்கு ஓட்டு போடுற தினம் April 6. இப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா, இப்போ வந்து இந்த ஓட்டு போடுறதுக்கு ஒரு நோட்டு ஒரு இது மாதிரி கொடுப்பாங்க, ஒரு புக்லெட் மாதிரி தருவாங்க. அதில் வந்து ஓட்டு போடுறவங்க பேரெல்லாம் இருக்கும். ஓகேவா? நான் வந்து இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். பட் ஆனால் என்னோடய பேர் அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இல்லை. இதுதான் இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனையே. எப்படி என் பேர் வந்து அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்காமல் போச்சு அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே இப்போ இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்காக போயிட்டு நான் அந்த ஓட்டு போடுறாங்கல்ல, அதாவது இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்குல்ல, எலெக்ஷன் கமிஷன்ட்ட போயிட்டு என்னோடய ஓட்டர் ஐடியை சொல்லி எனக்கு எங்கே பூத் இருக்குன்னு சொல்லி நான் கேட்கணும். அந்த புக்லெட்டில் என் பேர் இல்லாதனால இப்போ எங்கே எந்த பூத்தில் நான் போய் ஓட்டு போடணும்னு எனக்கு தெரியணும். நான் வந்து ஓட்டர் ஐடி எல்லாமே வச்சுருக்கேன் இப்போ கரண்ட்டில். ஆனால் எதனால் எனக்கு ஓட்டு போட முடியலன்னு எனக்கு தெரியல. இதை போய் நான் விசாரித்து நான் வந்து ஓட்டு வந்து நான் போடணும். ஸோ இதை வந்து நான் ஒரு விளாக் மாதிரி பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணேன். ஒரு புது டைப்பாக இருக்கும், இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த விலாகை நான் வந்து முதல் முறையாக நான் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் யாரும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணது கிடையாது. அதனால் நம்மளே முதல் முறையாக ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு இந்த விலாகை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் மெதுவாக பாருங்கள், என்ன நடந்தது சொல்லி பார்ப்போம். நான் அடுத்து வந்து ஃபோன் பண்ண போகிறேன் எலெக்ஷன் கமிஷனுக்கு, நான் பூத் எங்கே இருக்குன்னு கேட்குறதுக்காக. ஸோ தட்ஸ் இட். எங்கள் பூத் என்னோட பூத் எங்கே இருக்குன்னு விசாரிக்காக பார்க்க போகிறேன். அது வரைக்கும் நம்ம பார்ப்போம் அது எப்படி வந்து எனக்கு ஓட்டு கொடுக்குறாங்க, எனக்கு எந்த பூத் சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ, பார்த்தீங்கன்னா காலைல ஆகிடுச்சு, 6th of April வந்துச்சு. ஸோ இதுதான் முதல் எலெக்ஷன் போடுற டேயில். ஸோ பாருங்கள், ஓ விடிஞ்சிருச்சு. இப்போ ஓட்டர் ஐடி போயிட்டு அங்கே போயிட்டு ஓட்டு போட பூத் காமிச்சா ஓட்டு போட சொல்லுவாங்க அப்படி சொல்கிறாங்க. நமக்கு எந்த பூத்துன்னு சொல்லிட்டு அந்த ஓட்டர் ஐடியில் இருக்க ஐடியை சொன்னோன்னா அது தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்பர் வந்து 1950 கால் பண்ணால் நம்ம எந்த பூத்தில் போய் ஓட்டு போட போகிறோம், 1950 ஃபோன் அடித்தா சொல்லிவிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நான் வந்து போயிட்டு வெயிட் பண்ணி கொஞ்சம் போனோம். மணி வந்து கரெக்டாக இப்போ வந்து 5:50 கிட்ட 6 ஆகிடுச்சு. இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆக்சுவலாக ஃபோன் அடித்தேன், 1950 அப்படின்ற நம்பருக்கு. அதில் வந்து ஃபோன் அடித்து என்னோடய ஓட்டர் ஐடியில் இருக்க நம்பரை சொல்லி எனக்கு எங்கே பூத் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆக்சுவலாக எங்கள் ஃபேமிலி எல்லோரும் எங்கள் அப்பா தாத்தா எல்லோரும் வந்து எங்கே ஓட்டு போடுறாங்களோ அங்கே தான் எனக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் எங்கள் வீட்டில் எங்கே போடுறாங்களோ அங்கே தான் எனக்கும் ஓட்டு அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த புக்கில் வந்து பேர் வராதனால தான் எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலாக ஒரு டவுட் இருந்துச்சு. நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க பேசுகிறாங்க. ரொம்ப பேசும்போதே கொஞ்சம் அவங்க சொல்கிறது வந்து ரொம்ப வேகமாக கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. அந்த நம்பரை சொன்ன உடனே எங்கே பூத் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் முதல் முதல்ல போய் ஓட்டு போட போகிறேன் இல்லையா, இதை வந்து அப்படியே நம்ம இந்த வீடியோவாக போடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, பார்ப்போம். ஏ, நான் ரெடியாக பேண்ட்லாம் போட்டு ரெடியாக இப்போ ஷர்ட் மட்டும் மாற்றினா வேலை முடிஞ்சது, இதை மாற்றிடுவேன். பார்த்தீங்கன்னா ஐ காட் ரெடி, திஸ் இஸ் மை அவுட்ஃபிட். காலர் பாருங்க, கொஞ்சம் எப்படி வியர்டாக இருக்கும், கொஞ்சம் புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். ஹோப் யூ லைக் திஸ் அவுட்ஃபிட். ஓகே, இட்ஸ் டைம் டு மூவ் ஆன். கிட்ட இருக்கேன் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஃபுல் வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ண நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து அங்கே கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால அங்கே போயிட்டு என்னால் ரொம்ப ரெக்கார்ட் பண்ண முடியல, உள்ளெல்லாம் போயிட்டு. அதனால என்ன பண்ணேன், நான் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக போய் கேஷ் பண்ணிட்டு ஓட் கேஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பட் ஓட் பண்ணிட்டேன்.
ஓகே, இதுதான் டோட்டலான வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பை கைஸ், பை கைஸ்.